2000 வருடங்களுக்கு முன் இயற்றப்பட்ட சங்கத் தமிழ்ச்செய்யுள் சேரமான் நெடுஞ்சேரலாதன் குமரி நிலத்தையும் இணைத்தாண்டவாறு அரியணையில் அமர்ந்திருந்த அக்காலத்தில்தான் அவனது ராஜசபையில் அறிவார்ந்த ஆற்றலுடன் விற்றிருந்தான் நமது கொள்ளுப்பாட்டன் கபிலன். நற்றிணையில் இடம்பெற்றிருக்கும் இச்செய்யுளை இந்திய நாட்டின் இணையற்ற புலவனான கபிலன் இன்றைக்கும் பொருந்தும் வண்ணம் அன்றே இவ்வாறு இயற்றினான். நின்ற சொல்லர் நீடுதோன்று இனியர் என்றும் என் தோல் பிரிவு அறியலரே, தாமரை தன் தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீம் தேன் போல்வர். ஆம், சொன்ன சொல் தவறாதவர், தன் மக்களை விட்டு பிரியாதவர், தாமரை தாது போன்று மென்மையானவர், சந்தன சாந்தை போன்று அருமையானவர், தீஞ்சுவை தேன் போல் நலம் பயப்பவர். அவர்தான் குமரிமன் கண்டெடுத்த சொக்க தங்கம், பார்வோற்றும் நம் பாராளுமன்ற உறுப்பினர், பொன்னார் என தமிழ் கண்ட நிலத்தோரால் பாராட்டப்படும் பொன் ராதாகிருஷ்ணன். பொன் ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன். தான் சார்ந்த அச்சாணி உயர்வினை நெடிய தேர் சுட்டி விளக்குதல் போன்று மார்த்தாண்டம் தனை சுட்டி நம் வீட்டு பொன்னார் புகழ் உரைத்திடுவோம். மார்த்தாண்டம் மனித உடலில் சிரத்திற்கு ஈடான மற்றொரு முக்கிய பகுதி மார்பு பகுதி என்பது போல் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மார்பானது மார்த்தாண்டம் ஆகும். மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோயில் எனில் அதன் இரண்டாவது இன்றியமையாத பகுதியானது மார்த்தாண்டமாகும். நாகர்கோயிலை போன்றே மார்த்தாண்டமும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மிக முக்கியமான வணிக பகுதியாகும். மக்கள் நடமாட்டமானது மிக அதிகமுள்ள பகுதியாகும். கேரள எல்லைக்கு மிக அருகில் அமைந்துள்ளதொரு முக்கிய ஊர் என்பதாலும் மன்னர்கள் ஆண்ட காலம் தொட்டே திருவனந்தபுரத்திற்கும் மார்த்தாண்டத்திற்கும் இடையே தொடர்ந்ததொரு போக்குவரத்து உண்டு என்பதாலும் பல்வேறு பணி நிமித்தமாக செல்வோர் முதல் மருத்துவர்களும் நோயாளிகளும் உட்பட லட்சக்கணக்கான மக்கள் நாள்தோறும் மார்த்தாண்டத்தை கடந்தவாறே இருப்பர். அதனால் மார்த்தாண்ட சாலையின் இரு மருங்கிலும் நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களால் போக்குவரத்து நெரிசலில் அப்பகுதி முழுவதும் சிக்கிக்கொண்டு தவிப்பதென்பது குமரி மாவட்ட மக்களின் குமுறலாகவே இருந்தது. அவசர நிலையில் உள்ள மக்கள் இப்பகுதியை கடக்க வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் முதல் ஒன்றரை மணி நேரமாகும். ஒரு சிறிய உரசல் போன்றதொரு விபத்து ஏதேனும் நிகழுமேயானால் விரும்பத்தகாத பலவும் அச்சமயம் நிகழும். அதுபோன்ற தருணங்களில் உயிருக்கு போராடும் நோயாளிகளும் பிரசவத்திற்கு செல்லும் தாய்மார்களின் தவிப்புகளை விலக்கிடவே முடியாது. போக்குவரத்து நெரிசல் என்ற ஒரே காரணத்தால் அப்போது பிரிந்த உயிர்கள் அநேகம், நேர்ந்த விபத்துக்கள் ஏராளம். இச்சீர்கிட்ட முறையால் கன்னியாகுமரி அனுபவித்த துன்பங்களை வர்ணிக்க வியலாது அன்பர்களே. ஒவ்வொரு தேர்தலிலும் தலைமுறை தலைமுறையாக வாக்குறுதியை வழங்குவார்கள், நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் மார்த்தாண்டத்தில் பாலம் கட்டி காட்டுவோம். காங்கிரஸ் மற்றும் கழக வேட்பாளர்கள் ஒவ்வொருவரின் கடந்த கால அறிக்கைகளிலும் தேர்தல் மேடை முழக்கங்களிலும் இப்பொய் சத்தியத்தை நாம் காணலாம். அது மாநில கட்சிகளாகட்டும் அல்லது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற தேசிய கட்சிகளாகட்டும் குமரி மக்களுக்கு தான் கொடுத்த வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு பரிதவிக்க வைத்தார்கள் அவர்கள். அச்சமயத்தில்தான், அதாவது 2014 ஆண்டு பொன்னார் என அன்புடன் தமிழ்நாட்டு மக்களால் பாசத்துடன் கொண்டாடப்படும் மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மகத்தான முறையில் வெற்றி பெற வைத்து தமது வாழ்வை ஒப்படைத்தார்கள். சகோதர பாசம் என்றால் என்ன என்பதை எதிரிகளுக்கும் புரிய வைத்தார் பொன்னார். தேர்தலில் வெற்றி பெற்று பதவியேற்ற மாத்திரத்தில் அவர் சிறிதும் காலம் தாழ்த்தவில்லை. உடனடியாக தனது மண்ணில் மின்னல் வேக பணியை தொடங்கினார். தன் துறை சார்ந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு அதிவேக ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டது. மார்த்தாண்ட பால பணிகளுக்காக தற்கால சிறப்பு தொழில்நுட்பம் அனைத்தும் பயன்படுத்தப்பட்டது. முழுவதும் எஃகினாலான பாலம் வடிவமைக்கப்பட்டது. எல்லா அதிர்வுகளையும் தாங்கி நின்று பல நூற்றாண்டுகளையும் கடந்து நிற்கும் வடிவிலான ஷாக் அப்சர்வர்கள் பொருத்தப்பட்ட 2 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்திற்கு நீண்டு செல்லும் பிரம்மாண்டமான பாலம் ஒன்றினை நிர்மாணிக்க முடிவு செய்த பொன்னார் உடனடியாக அதற்கான பணிகளையும் முடுக்கிவிட்டார். இப்பணிகள் தொடங்கிய நாள் முதற்கொண்டு இப்பணியை விடாமல் ஆய்வு செய்து தகுந்த ஆலோசனைகளை வழங்குமாறு சென்னை IIT விஞ்ஞானிகளை கேட்டுக்கொண்டார்.
அவ்விஞ்ஞானிகளும் அதிகாரிகளுடன் நன்கு ஒத்துழைத்தனர். ராமனுக்காக அனுமன் கட்டியது போன்று தன் மாவட்ட மக்களுக்காக பொன்னார் கட்டிக் கொண்டிருந்த பாலத்தை கண்டு எதிர்கட்சிகள் பொறாமை தீயினை கக்கினார்கள். அவர்கள் இப்பாலம் கட்டும் பணியானது பாதியில் நின்றுவிடும் என புரளியை பரப்பினார்கள். மேலும் சிலர் இரக்கமற்ற முறையில் அப்பாலத்தின் கட்டுமானத்தை நிறுத்த பல்வேறு சதிகளை மேற்கொண்டு சம்பந்தமில்லாதவர்களை எல்லாம் தூண்டிவிட்டார்கள். நீதிமன்றத்திற்கு சென்றார்கள், போராட்டம் என்றார்கள், எதுவுமே எடுபடவில்லை. அதற்கு இரண்டே காரணங்கள் உண்டு. ஒன்று, குமரி மாவட்ட மக்கள் அனைவரும் திரண்டு பொன்னார் பக்கம் நின்றார்கள். மற்றொன்று, பொன்னார் மக்கள் பக்கம் நின்றார். அதற்கு சாட்சியாக இன்று மார்த்தாண்டம் பாலம் நின்று கொண்டிருக்கிறது. அடாத மழை, சுட்டெரிக்கும் வெயில், சூறாவளி புயல் என மிகச் சோதனையான காலங்களிலும் தமது கட்டுமான பணியினை விட்டுவிடாமல் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருப்பதையும் அவர்களுக்கு அருகே நின்று அவர்கள் சோர்ந்து விடாத வண்ணம் உற்சாகப்படுத்தி வருவதையும் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தனர். நமக்காக பொன்னார் அளித்த வாக்குறுதியானது நம் கண்முன்னே அவராலேயே நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை படிப்படியாக கண்டு ரசித்த குமரி மாவட்ட மக்கள் நெஞ்சமுருக அவரை வாழ்த்தினார்கள். மக்களது ஏகோபித்த பாராட்டுக்களுடன் அப்பாலமானது கட்டி முடிக்கப்பட்டது. பின்னர், நான் தங்களுக்காக உழைத்த உழைப்பு சரியானதுதானா என நீங்களே சரிபார்த்து சொல்லுங்கள் என தன் மாவட்ட மக்களை அழைத்தார் பொன்னார். வெள்ளை மனமும் விரிந்த நல் எண்ணங்களை கொண்ட நம் நாடாளுமன்ற உறுப்பினரது அழைப்பினை ஏற்று அணி அணியாக வரும் அலைகள் என மார்த்தாண்டம் பாலத்தின் மீது ஏறினர் குமரிவாழ் மக்கள். ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாக வந்தனர். இந்திரலோகத்து திருவிழா கோலம் பூண்டு நின்றது மார்த்தாண்டம். பாரத தேசத்தில் முன்னெப்போதும் கண்டிரா வண்ணம் இந்த வண்ணமிகு வரலாற்று நிகழ்வு நிகழ்ந்தேறி முன்பு எதிர்த்தோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஒரு தாய் வயிற்று பிள்ளை என எங்களோடு இணைந்து நிற்கும் எங்கள் சகோதரர் பொன்னார் எங்களது தலைமுறை தலைமுறையான துன்பங்களை ஒரு சேர போக்கிடும் நோக்கில் எங்களுக்கென கட்டியளித்த பாலம். இப்பாலத்தின் கல்வெட்டில் உள்ளது போன்றே பாரத பிரதமர் மோடியோடு சேர்த்து மக்கள் தலைவர் பொன்னார் அவர்களது பெயரும் பிம்பமும் கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் நெஞ்சில் தனிச்சிறப்பு தமிழை போன்று என்றென்றும் நிலைத்து நிற்கும். இனி திருவனந்தபுரம் நோக்கி அன்றாடம் பயணிக்கும் வணிகர்களும் கிம்ஸ் மருத்துவமனை நோக்கி விரையும் அவசரகால நோயாளிகளும் பொன்னாரை மனதில் வைத்தே பயணப்படுவார்கள்.